அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டு ரோஜா தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புதினா கீரைகளும் நாங்கள் பயிர் செஞ்சுருக்கோம். ஸோ அது இன்றைக்கி நல்லா தழைத்து வளர்ந்துருக்கு. இதை பறிச்சுட்டு போய் இன்றைக்கி நாங்கள் துவையல் அரைக்க போகிறோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதியம் லஞ்ச் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம், அதுக்கு சைடிஷாக வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான புதினா துவையல் நாங்கள் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், ரோஜா தோட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எல்லாமே எங்களுடைய தோட்டம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா கீரைகளை கிள்ளி அலசி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு, ரெண்டு வரமிளகாய், கோல் உருண்டை சைஸ் அளவுக்கு புளி, தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா வதங்கின பிறகு அதை ஒரு பிளேட்டில் நல்லா ஆற போட்டு சின்ன மிக்சி ஜாரில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கடாய் காஞ்சதுமே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு நிமிஷம் அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ரொம்பவே டேஸ்டான சத்தான புதினா துவையல் ரெடி. இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் ஊறுகாய் துவையலாக செஞ்சு சாப்பிடுங்க, உடலுக்கு ரொம்ப நல்லது.